வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். மீண்டும் உங்களுக்காக நாம் இந்த தொடரில் பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி ஆங்கிலத்தில் ப்ரீபோசிஷனை உபயோகிப்பது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீபோசிஷன்னா என்னங்கிறத உங்களுக்கு முதல்ல விளக்கமாக தெரியணும். இப்போ தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் ப்ரீபோசிஷனில் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் இதில் முழுமையாக விளக்கியிருக்கேன். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும், மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். நாம் இதில் பார்க்க போகிறது என்ன சார் அப்படின்னா, ஆஸ் அண்ட் ஃபார், இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் சார்? ஆஸ் அப்படின்னா ஆக, அதற்காக, அப்படியாக அப்படிங்கிற மாதிரி ஆக என்ற அர்த்தத்தில் வரும். ஆனால் இந்த ஆகுக்கு எப்போ வரும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலையை குறிக்கும் போது தான், இதுவாக இருக்கேன் அதுவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் ப்ரீபோசிஷனாக வரும். எதுக்காக அப்படிங்கிறத விளக்குறேன். மேலும் ஃபார்னா என்ன சார்? ஃபார்னா ஒரு காரணத்துக்காக, ஃபார் த பர்பஸ், ஒரு பர்பஸுக்காக, அதற்காக, அவனுக்காக, அவளுக்காக அப்படிங்கிற மாதிரி வரும் பொழுது ஃபார் வரும். இது பெரும்பாலும் என்னத்துக்காக வரும்? ஒரு நோக்கம், ஒரு காரணம் இருந்தால் மட்டும் ஃபார் வரும். சார் இப்போ புரியுதா? அசுக்கும் ஃபாருக்கும் ஒன்றுமே புரியலை சார். இப்போ உதாரணத்தை விளக்குனா மட்டும்தான் எளிமையாக புரியும். இப்போ உதாரணத்துக்கு வருவோம், உங்களுக்கு மிகவும் எளிமையாக புரியும். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆசிரியர் இருக்காங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை பற்றிய ஒரு சொற்றொடர் தாங்க இது. எப்படி சொல்கிறோம்? முன்னிடை சொல். என்ன சார் முன்னிடை சொல்? ப்ரீபொசிஷன். இப்போ ப்ரீபொசிஷன்னா முன்னால் போடுறது. இங்கே தமிழில் என்ன சொல்கிறேன், அவங்க என்னவா இருக்காங்க, ஆசிரியை ஆக, அந்த ஆசிரியை ஆக, அந்த ஆகங்கிறதா என்னது ப்ரீபொசிஷன். ப்ரீபொசிஷன் தமிழில் எப்பயும் நவுனுக்கு அப்புறம் வரும். ஆசிரியங்கிறத அதனால தான் ஒன் ஏன்னு போட்டிருக்கேன், ஆகங்கிறத ஒன் பியாக போட்டிருக்கேன். அப்போ ஆசிரியருங்கிறதுக்கு அப்புறம்தான் என்ன வருது, ஆகன்னு வருது தமிழில். அதே இங்கிலீஷில் எப்படி சார் வரும் அப்படின்னா, அது அப்படியே மாற்றி வரும், ப்ரீபொசிஷனாக மாறிடும். ஆக ஆசிரியை அப்படின்னு மாறிடும். எப்படி மாறுது? ஆக ஆசிரியைன்னு மாறிடுது. இப்போ எப்படி இங்கிலீஷில் சொல்லணும், ஆஸ் எ டீச்சர், ஒரு ஆசிரியைன்னு தானே சொல்லுவோம், அதனால் ஆஸ் எ டீச்சர். இதை சென்டென்ஸ் எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் ஒரு வாத்தியாராக வேலை பார்க்குறீங்க, ஒரு ஆசிரியராக வேலை பார்க்குறீங்க, எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம் ஒர்க்கிங் ஆஸ் எ டீச்சர் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஐ ஆம் ஒர்க்கிங் ஆஸ் எ டீச்சர். இந்த இடத்துல ஆஸ்ங்கிறது என்னது? ப்ரீபொசிஷன். எப்படி வந்திருக்கு பாருங்கள், முன்னாடி வருது. இதே தமிழில் சொல்லுவது, நான் ஒரு வாத்தியாராக வேலை பார்க்குறேன், வாத்தியாராக வேலை பார்க்கிறேன், ஒரு ஆசிரியராக வேலை பார்க்கிறேன், ஒரு ஆசிரியையாக வேலை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அந்த ஆகங்கிறது என்ன போயிடுது? பின்னாடி போயிடுது. பின்னிடை சொல் ஆக இருந்தது இங்கிலீஷில் வரும்போது முன்னிடை சொல்லாக மாறிடுது. ரைட்டா? ப்ரீபொசிஷனாக மாறிடுது. இதுதாங்க டிஃப்ரென்ஸு. இதுதான் ஆங்கிலத்தில் உள்ள ப்ரீபொசிஷனுக்கும் தமிழில் உள்ள ப்ரீபொசிஷனுக்கும் வித்தியாசம். இன்னும் சில உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கு எளிமையாக புரியும். இதே ஆஸ்ங்கிறத எப்படி சார், நான் ஆஸ் இல்லாமல் எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா, ஐ ஆம் அ டீச்சர், சிம்பிள் ரைட்டா? இப்படியும் சொல்லலாம், ஐ ஆம் ஒர்க்கிங் ஆஸ் அ டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த டீச்சருக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஆஸ் இருக்குது, ரைட்டா? அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இது என்ன, இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு தமிழில் என்ன சார் அப்படின்னா, முன்னிட சொல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு தமிழில் என்ன சார்? மென்பொருள் பொறியாளர். மென்பொருள்னா சாஃப்ட்வேர், பொறியாளர்னா என்ஜினியர், ரைட்டா? சாஃப்ட்வேர் என்ஜினியர். இந்த இடத்துல ஆகங்கிறது என்னது? அதுதான் ஒன் பி, ரைட்டா? இது எப்படி மாறும்? ஆக மென் பொறியாளர் அப்படின்னு மாறும். எப்படி இங்கிலீஷில்? ஆஸ் எ சாஃப்ட்வேர் என்ஜினியர் அப்படின்னு மாறிடும். எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆம் ஒர்க்கிங் ஆஸ் எ சாஃப்ட்வேர் என்ஜினியர். அப்போ ஆஸ்ங்கிறது எப்படி முன்னாடி போயிடுச்சு? சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு முன்னாடி போயிடுச்சு. ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிறது ஒரு பெயர் சொல், பெயர் சொல்லுக்கு முன்னாடி தான் என்ன வரும்? ஆல்வேஸ் ப்ரீபொசிஷன் வரும். அப்போ ஆஸ் எ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஐ ஆம் ஒர்க்கிங் ஆஸ் எ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபார். ஃபார்னா என்னது?
அவருக்காக அவளுக்காக அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது ஃபார் போடணும், ரைட்டா? என்ன பர்பஸுக்காக அப்படிங்கும் போது ஃபார் வரும். இப்போ என்னத்துக்காக வாங்குறீங்க? என்னுடைய மகளுக்காக அல்லது என்னுடைய மகனுக்காக அப்படின்னு சொன்னால் என்ன வரும்? அந்த ஆகங்கிறது என்ன வருது? இந்த இடத்துல ஃபார், ஏன்னா பர்பஸ், ரைட்டா? இதில் என்ன ஆகும்? காக என்னுடைய மகள்ங்கிறது பின்னாடி போயிடுது. அதுதான் இங்கிலீஷில் மாறும், இப்படி தான் மாறும், ரைட்டா? எப்படி மாறிடும்? ஃபார் மை டாட்டர் அல்லது ஃபார் மை சன், ரைட்டா? இது எப்படி இங்கிலீஷில் வரும்போது என்ன சொல்லணும்? ஐ பாட் திஸ் ஐஃபோன் ஃபார் மை டாட்டர் அல்லது ஐ பாட் திஸ் ஐஃபோன் ஃபார் மை சன். யாருக்காக ஐஃபோனை வாங்குறீங்க? உங்கள் பையனுக்காக அல்லது பொண்ணுக்காக வாங்குறீங்க அப்படிங்கும் போது அந்த ஃபார் யாருக்காக அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபார் என்ன வந்துருச்சு? மை டாட்டருங்கிறது நவுன், அந்த நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. புரியுதா? இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஃபாருக்கும் அசுக்கும் என்ன வித்தியாசங்கிறது இன்னும் சில உதாரணத்தையும் பார்க்கலாம். இதை பாருங்கள், முன்னிடை சொல் இது என்ன வருது? என்னுடைய மகளின் பிறந்த நாளுக்காக, ரைட்டா? இது வந்து பர்பஸ். நீங்கள் கேக்கு, அந்த கேக்கை படம் போட்டிருக்கோம், அந்த கேக்கை எதுக்காக வாங்குறீங்க? உங்கள் பொண்ணோட பிறந்த நாளுக்காக. பர்பஸ் என்னது? ஃபார் பர்த்டே அப்படிங்கிறது தான் பர்பஸ் இல்லையா? அதை பர்பஸ் சொல்லும் பொழுது இந்த மாதிரி சொல்லலாம். காரணம், நோக்கம், அதை வரும்போது அது எப்படி மாறுது? என்னுடைய மகளின் பிறந்த நாளுங்கிறதுக்காக அப்படிங்கிறது அந்த ஆகங்கிறது ஃபஸ்ட்டு வந்துடும். என்னுடைய மகளின் பிறந்த நாளுங்கிறது பின்னாடி போயிடும். நம்ம தமிழில் சொல்லும்போது இந்த கேக்கை என் மகளுடைய பிறந்த நாளுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம், பிறந்த நாளுக்காக அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் போது முன்னாடி போயிடும். எப்படி போகுது பாருங்கள். ஃபார் எப்படி மாறிடுது? மை டாட்டர்ஸ் பர்த்டே அப்படின்னு மாறிடுது. என்னது, எப்படி ஃபுல் சென்டென்ஸ் எப்படி சார் எழுதணும்? ஐ பாட் திஸ் கேக் ஃபார் மை டாட்டர்ஸ் பர்த்டே. இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இது என்ன சார், இவங்க ஐபிஎம் கம்பெனியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? ஐபிஎம் கம்பெனிக்காக, 1A வந்து ஐபிஎம் காக, எதற்காக அப்படிங்கிற மாதிரி வருது. இந்த இடத்துல எப்படி மாறிடும்? ஆக ஐபிஎம் அப்படின்னு மாறிடும். எப்படி வருது? ஃபார் ஐபிஎம். இது என்ன சார் சென்டென்ஸ், எப்படி வந்திருக்கு? ஐ ஆம் ஒர்க்கிங் ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபார் ஐபிஎம். எப்படி? ஐ ஆம் ஒர்க்கிங் ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஐ ஆம் ஒர்க்கிங் ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபார் ஐபிஎம். இந்த ஃபாருங்கிறதும் ப்ரிபோசிஷன் தான், ஆஸ்ங்கிறதும் ப்ரிபோசிஷன் தான். நம்ம இதை எப்படி பயன்படுத்தியிருக்கோம், இந்த சென்டென்ஸில் க்ளீனாக விளக்கியிருக்கோம். முதல்ல ஆஸ் வரும்போது அது என்னது? ஒரு வேலையை குறிக்குது, ரைட்டா? ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக. எதுக்காக ஒர்க் பண்ணுறீங்க, எந்த கம்பெனிக்காக? ஃபார் ஐபிஎம், ரைட்டா? ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஆம் ஒர்க்கிங் ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஃபார் ஐபிஎம். இவ்வளோ தாங்க ஆஸுக்கும் ஃபாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இவ்வளவு தான் தமிழில் ப்ரிபோசிஷனுக்கும் ஆங்கிலத்துக்கும், ஆங்கிலத்தில் உள்ள ப்ரிபோசிஷனுக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளோ தான். இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸை படிக்கும் பொழுதோ எழுதும் பொழுதோ புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறத இதன் மூலம் நான் விளக்கியிருக்கேன். மேலும் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு பாடத்தொடரில்.